Just I want to show my kitchen. Actually, my husband is looking after this house. Because my daughter is very affectionate towards my husband. So he only maintains this house. So I'm just showing the arrangements. This is very comfortable house. This is in Chennai. My husband is looking after this house. All things are stored in bottles like this, so we can easily take and cook. எல்லாரும் வந்து அவங்க கிச்சனை காமிக்கிறாங்க. அது வந்து இந்த கிச்சன் வந்து சென்னை கிச்சன். என் ஹஸ்பண்ட் தான் இதை பூரா மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த ஹவுஸே இட் இஸ் லுக்ட் ஆஃப்டர் பை மை ஹஸ்பண்ட. எல்லாரும் வந்து அவங்கவுங்க கிச்சனை போடுறாங்க இல்லையா. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ மை கிச்சன். ஒரு வீடை நிர்வகிக்கிறதுனா நிறைய செலவாகிறது. இன்றைக்கி இன்வெர்ட்டர் போயிடுச்சு, அந்த பேட்ரி மாற்ற 8000 ருபீஸ் செலவு. அவ்வளோ செலவழித்தா தான் ஒரு வீடை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மெயின்டைனிங் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஹவுஸை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இதெல்லாம் ஷெல்ஃபு. அந்த ஷெல்ஃப்லேயும் நிறைய ஜாமான் இருக்குது. அதுவும் நிறைய ஜாமான் குறைச்சிட்டோம் நாங்கள். இதுதான் இந்த சென்னை ஹவுஸ் வந்து மெயின்டைன் பை மை ஹஸ்பண்டு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்று செஞ்சால் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். இந்த பாட்டில் வந்து என்னுடைய பேரனுடைய ஸ்கூல் பாட்டில். ஸ்கூல் இல்லாதப்போ எங்கள் வீட்டுக்கு இந்த பாட்டில் வந்துருச்சு. அதான் என் ஹஸ்பண்ட் வந்து ரேராக தான் இந்த வீட்டுக்கு வருவார். இப்போ வந்து பொங்கலுக்கு ஈ வாண்ட் டு பி ஹியர். அதனால் பொங்கலுக்கு வந்து நாங்கள் பொங்கல் மூடில் இருக்கோம். விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். நல்வாழ்த்துக்கள். ஒரு ஹவுஸ்னால் நம்ம நல்லா செலவழித்து மெயின்டைன் பண்ணால் தான் அது வந்து நல்லபடியாக இருக்குது. ஷெல்ஃபெல்லாம் நல்லா போட்ட வீடு இது. இது ஒரு சென்னை ஹவுஸ். ஆக்சுவலாக என்னுடைய யூஎஸ் டாட்டர் வந்து பிஃபோர் மேரேஜ் பர்ச்சேஸ் பண்ண வீடு. நாங்களும் பர்ச்சேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். வி வேர் பிஹைண்ட் ஆல் சப்போர்ட்டு. எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு பொண்ணுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மை ஹஸ்பண்ட் இஸ் ஸ்லீப்பிங் தேர். அவர் தான் இந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணார். 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார், தூசி தட்டி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறார். இன்றைக்கி வந்து இந்த வீடை காமிக்கணும்னு எனக்கு ஆசை, அதனால் இந்த வீடை காமிச்சேன். எல்லோரும் கிச்சன் எப்படி அவங்கவுங்களுடைய இன்வால்மெண்ட்டை வந்து கிச்சனுடைய இன்வால்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அதனால் இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் வாங்கினேன். அது வந்து
மதுரையில் வாங்கினேன் 10 நம்பர்ஸ். அது நல்லா சின்னதாக நல்லாயிருக்கு. ஒரு ஒரு வீடை மெயின்டைன் பண்ணால் நிறைய கலெக்ஷன் இருந்தால் தான் எல்லாத்தையும் வச்சு எடுக்க முடியும், குயிக்காகவும் சமைக்க முடியுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.